வணக்கம் சார். கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவரும் சுதந்திர போராட்ட தியாகியுமான சங்கரையா உயிரிழந்திருக்காரு. ஸோ அவரை பத்தின உங்களுடைய நினைவலைகளை பகிர்ந்துக்க முடியுமா? கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சங்கரையா, மாணவர்களே, மதுரையில அமெரிக்கன் கல்லூரியில மூன்றாவது ஆண்டு பதினஞ்சு முன்னாடி அது அந்த அந்நியராட்சி காவல்துறை அவர் கைது செய்து கிட்டத்தட்ட 18 மாதங்களுக்கு பிறகுதான் விடுதலை ஆனார். 1940களிலேயே அவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில சேர்ந்து பணியாற்றிக்கிட்டு இருக்காரு. சுதந்திர போராட்ட நாட்டு சுதந்திரத்துக்காகவும் சுதந்திரத்துக்கு பிறகு மக்கள் அதுக்காக நடந்த போராட்டத்துல 8 ஆண்டுகள் சிறை சென்றிருக்காரு. 3 ஆண்டுகள் தலைமறைவாக செயல்பட்டு இருக்கிறார். ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியிலையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலையும் மாநில அளவில் அகில இந்திய அளவில் தலைவர் ஒருவராக இருந்தார். 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி இருக்கிறார். கட்சியினுடைய மத்திய குழுவும் மாநில செயலாளராக பல ஆண்டுகள் பணியாற்றியவர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உருவான போது அதனுடைய முதல் மத்திய குழுல ஒரு உறுப்பினராக இருந்து செயல்பட்டவர். அது மகத்தான தலைவர். தமிழ்நாட்டில் அரசியல் வரலாற்றையும் கம்யூனிஸ்ட் இயக்க வரலாற்றையும் ஒரு நீங்காத இடம்பெற்று இருக்கக்கூடிய மகத்தான தலைவர் சங்கரையா. அவர் இந்த இளைய தலைமுறைக்கு வழிகாட்டியாக, அவருடைய வாழ்க்கை அவருடைய அர்ப்பணிப்பு வழிகாட்டியாக உள்ளது என்பதுதான் சங்கரையா பத்தி சொல்லக்கூடிய இருங்கள் செய்தி. உங்களுக்கு அவருடனான நினைவலைகள், அவர் கூட பழகின காலங்கள் பத்தி சொல்ல முடியுமா சார்? அதாவது நான் 1968 மாணவர் சங்கத்தில் 1969 கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினரான அந்த காலத்துல இருந்தே சங்கரியாவை நல்லா தெரியும். நாங்க மாணவராக இருந்த போதே ஒரு பொதுக்கூட்டங்கள்ல நிகழ்ச்சிகள்ல அவர் பார்த்து பேசியிருக்கிறோம். 1989 ஏன் நல்ல மாநில செயலாக இருக்கும் பொழுது சங்கரி அவர்கள் மாநில செயற்குறிப்பாக இருந்தார். 1989 மாநில செயற்குள் அவரோடு சேர்ந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அவர் நான் மாநில செயற்குறிப்பாக இருக்கிறப்பதான் கட்சியுடைய மாநில செயலாளராக பல ஆண்டுகள் பணியாற்றியவர். சங்கரையா ரொம்ப ஒரு மிகுந்த நினைவாற்றலும் அரசியலாக இளைஞர்களை ஊக்குவிக்கிறது. பொதுவாக மக்கள் மத்தியில ஒரு சிறந்த பேச்சாளர், சிறந்த போராடி, அவரோடு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது நானும் ஒருன்றது சொல்ல விரும்புறேன். அவருக்கு தமிழ் தகைசால் தமிழர் விருது கொடுக்கப்பட்டிருந்தது. அவர் தான் முதல் நபரும் கூட இங்க தமிழ்நாட்டில இருந்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதை பத்தின கருத்து, அவர் வந்து அமெரிக்கன் காலேஜில மதுரையில கல்லூரி மாணவராக இருந்தபோது பரிமேலழகர் அந்த அமைப்புக்கு வந்து கல்லூரியிலேயே அவர் வந்து செயலாளராக இருக்காரு. அப்பவே பேச்சு போட்டியெல்லாம் வந்து சிறந்த முறையில வந்து பல பரிசுகளை பெற்றவர். அவருடைய தமிழ் சமூகத்திற்கு அவருடைய தொண்டும் ஒட்டுமொத்த மக்கள் நலனுக்கு அவர் அவர் நடத்திய போராட்டமும் இந்த பங்களிப்பு பாராட்டக்கூடிய அடிப்படையெல்லாம் தமிழ்நாடு அரசு என்பவத்தை அவர் வந்து தமிழ்சால் தலைசால் தமிழர் விருது என்ற அந்த விருது கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் வந்து அந்த விருது துவங்கி முதல் முறையாக அந்த விருது பெற்றவர்கள் சங்கரையா என்பதும் பெருமைக்குரிய விஷயம். நிச்சயமா சார். அண்மையில தோழர் சங்கரையாவுக்கு டாக்டர் பட்டம் கவர்னரால மறுக்கப்பட்டிருந்தது. இதை பத்தின உங்களுடைய கருத்து என்ன? அதாவது அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கணும்னு எங்க கட்சி நாங்க ஒண்ணும் கோரிக்கை வைக்கல. பத்திரிக்காளர் சாய்நாத் அவரு ஒரு சங்கரையாவுக்கு 100வது விழா நாங்க கொண்டாடுற நேரத்தில் அவரை சந்திச்சு அவரோட பேட்டி எடுக்கிறப்போ அமெரிக்கன் கல்லூரியில பட்டப்படிப்பு இறுதி ஆண்டு தேர்வுக்கு 15 நாட்களுக்கு முன்னதாக அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதால அவரால் பட்டப்படிப்பை முடிக்க முடியல. அந்த அடிப்படையில அவர் வந்து சுதந்திர போராட்டத்துல கலந்து கொண்டதால் வந்து அந்நியராட்சி அவங்க வந்து கைது சிறையில் வச்சுட்டாங்க. ஆகவே அவர் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்ட காரணத்திற்காக கைது செய்யப்பட்டார். பட்டப்படிப்பு முடிக்க முடியுங்கிற காரணத்தால் அவருக்கு வந்து ஒரு சமூகத்துக்கும் பொதுவாக மனித குலத்துக்கும்
ஒரு ஒரு ஆட்சிய அந்த பங்கை அங்கீகரிக்கக்கூடிய அடிப்பில் தான் அவருக்கு வந்து கௌரவ பட்டம் கொடுக்கணும்னு சாய்நாத்து வந்து பல்கலைக்கழகத்துக்கு எழுதினார். அதை வந்து மாநில அரசாங்கம் அதுக்கு வந்து பரிந்துரைச்சாங்க. மதுரை பல்கலைக்கழகத்தில் அந்த செனட் சர்டிஃபிகேட்டும் முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ண விற்பாடு இவர் வந்து அந்த செனட் சர்டிஃபிகேட் என்ன முடிவு எடுத்தாங்களோ அதை வந்து அமலாக்குவது என்பதுதான் கையெழுத்திட வேண்டும் என்பதுதான் ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம். ஆனால் அவர் வந்து அதை மறுத்துட்டாரு. அது வந்து அந்த டாக்டர் பட்டத்தை விட பொதுவாக அவர் வந்து ஒரு மகத்தான தலைவர். தமிழுக்கு, தமிழ் மக்களுக்கு, சமூகத்துக்கு ஆற்றிய அவருடைய சேவை என்பது மகத்தானது என்பது கவர்னர் அவருடைய என்ன ஒரு ஷார்ட் சைட்டட் அந்த இதில் இது பண்ணிட்டாரு. அதுக்கு மேலே என்ன வேறு சொல்றது இருக்கு? நிச்சயமா சார், இணைப்புல இணைந்து உங்களோட கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு நன்றி சார்.